ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இது வீடியோ ஆசிபிலிருந்து லேட்டஸ்ட் அனுப்ப கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ வேற லெவலில் செஞ்சுரி அடித்து மாஸ்க் ஆடிருக்கிற ஸோ நம்மளுடைய வில்ஜாக்ஸ் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல நம்மளுடைய வில்ஜாக்ஸ் இறக்கின ஃபஸ்ட்டு மேட்ச்சு தலைவன் செஞ்சுரி அடித்து மாஸ்க் ஆடிருக்கிறாப்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் 10 சிக்ஸர்களை பறக்க விட்டுருக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் செஞ்சுரி அடித்து நாட் அவுட்ல இருந்திருக்கிறார். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்பிறங்கி 20 ஓவர் ஃபுல்லாகவே பேட்டிங் ஆடி மாஸ்க் ஆடிருக்கிறாரு வில்ஜாக்ஸ். ஸோ இந்த பிபிஎல் பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல கொமிலா விக்டோரியன்ஸ் அப்படிங்கிற டீமுக்காக தான் வில்ஜாக்ஸ் வந்து இன்னைக்கு மேட்ச்சில் ஃபஸ்ட்டு கிளம்பிறங்கினார். லிண்டன் தாஸ் கூட வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்பிறங்கி 108 ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணி தலைவன் வந்துட்டு நாட் அவுட்ல இருந்திருந்தார். ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டு. 53 பால்ஸை ஃபேஸ் பண்ண வில்ஜாக்ஸ் 5 பவுண்டரிகள் 10 சிக்ஸர்களோட தலைவன் வேற லெவலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செஞ்சுரி. ஸோ டோட்டலாக இவர் ஆல்ரெடி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக விளாண்டு முடிச்ச சவுத் ஆப்பிரிக்கா டி20 லீக்லையும் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. எஸ்ஏ டி20 லீக்லையும் செஞ்சுரி அடிச்சு இப்போ மறுபடியும் இங்கேயும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புறங்கி பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல ஃபஸ்ட்டு மேட்சே செஞ்சுரி அடிச்சு ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய டஃப் கேம்பெயினராக வந்து மாறிட்டு இருக்கிறாரு. நீங்கள் என்னை வெளியே வைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த இடத்துல அவர் கொடுத்துட்ருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. இஃப் சப்போஸ் வந்து கேமன் வீணாக நம்ம ட்ரேட் பண்ணாமல் இருந்தோம்னா ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல வில்ஜாக்ஸை தான் உள்ள ஆட வச்சிருப்போம். ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது மறக்காமல் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டெலிகிராம் லிங்க்கையும் நான் வந்து ஷேர் பண்ணி விடுறேன். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐபிஎல்லில் வந்து ஒரு மிகப்பெரிய வரலாறு படைக்கணும். அதாவது ஐபிஎல் ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி வியூவர்ஷிப்புக்கு போகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ஐபிஎல் வந்து ஹிஸ்ட்ரி வியூவர்ஷிப்புக்குள்ளே போயிருக்குது. பட் அதையும் தாண்டி வேறு லெவலில் வந்துட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹிஸ்ட்ரி வியூவர்ஷிப்புக்கு போகணும், ஆர்சிபி வின் பண்ணணும். ஒன்றுமே இல்லை, நம்மளுடைய விராட் கோலி ஆர்சிபியில் இருக்கும்போதே ஆர்சிபி சாம்பியன் ஆனாங்க அப்படின்னா அந்த ஒரு தருணம் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் வியூ மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய லெவலில் எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு தருணமாக இருக்கும்னு இப்போ இர்ஃபான் பத்தான்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது உண்மையும் கூட. ஏன்னா வந்துட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு அருமையான ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்கிற டீம், எப்படி பார்த்தாலும் நீட்டாக வந்துட்டு அவங்களால வந்து கொண்டு வர முடியும். ஸோ வேறு லெவலில் ஒரு ஃபேன் பேஸ் வச்சுருக்கிற டீம், அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வரைக்கும் அடிக்காத ஒரு டீம் தான். எல்லாருமே வந்துட்டு ஆர்சிபி வின் பண்ணணும்னு தான் யோசனை பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாரோட ஆசையும் அதாக தான் இருந்துட்டு இருக்குது. சப்போஸ் அது மட்டும் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாருமே வந்துட்டு வேறு லெவலில் சந்தோஷப்படுவாங்க. ஈவன் ஆர்சிபியோட ஹேட்டர்ஸ் கூட அந்த இடத்துல ஆர்சிபி சாம்பியன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அது எத்தனை வருஷ கனவு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மொமெண்ட் கண்டிப்பாக ப்ரைஸ்லெஸ். அது எப்படி இருந்தாலும் வேறு லெவலில் ஒரு மிகப்பெரிய வியூஸை வாங்கும் அப்படின்னு இன்ஃபார்ம் பார்த்து சொல்லியிருக்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. அன்டவுட்ஃபுல்லி அது வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் மூவாக தான் இருக்கும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, ஆர்சிபி இந்த ஐபிஎல் 2024 சாம்பியன் ஆனால் ஸோ அது வேறு லெவல் மொமெண்ட் ஆஃப் த கேமாக இருக்குமா? அதுவும் விராட் கோலி வந்து இருக்கும்போது ஆர்சிபி சாம்பியன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னுமே ஆசை இருக்குது. ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவரோட கேப்டன்சி அப்படிங்கிறதுல அவருக்கு இன்டர்நேஷனல் சைட்லேயும் எந்த ட்ராஃபியும் கிடைக்கல. இந்த ஓடிஏ வேர்ல்டு கப்பையாவது வின் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுவும் நடக்கலை. டி20 வேர்ல்டு கப் சரி ஓகே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது அவரே டி20 வேர்ல்டு கப்பில் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டெல்லாம் தூக்கி போட்டாங்க. பட் விராட் கோலி இல்லாமல் டி20 வேர்ல்டு கப்புக்கு போனால் வியூவர்ஷிப் தான் அடிவாங்க அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. பட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ ஆர்சிபியை பற்றின ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட், ரஞ்சி டிராஃபியில் களமிறங்குகிறாரா விராட் கோலி? ஸோ இதுதான் இப்போ டாக் ஆஃப் த டவுனு. காரணம் என்ன அப்படின்னா ஸோ இப்போ எல்லா பிளேயர்ஸுமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் போயிட்டுருக்கு. பட் ஆனால் வந்துட்டு இப்போ ஒரு சில பிளேயர்ஸ் வந்துட்டு ஐபிஎல் மூடுக்கு இப்போவே போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்கள ஐபிஎல் மூட்லேருந்து வெளியே கொண்டு வரணும், இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் முக்கியம் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிசிசிஐ இப்போ என்ன ஸ்டெப் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜூரி இல்லாமல் டீம்லேயும் வந்து விளையாடாமல் ஸோ இப்போ வந்துட்டு ரெஸ்டர் இருக்கிற பிளேயர்ஸை ரஞ்சி டிராஃபி ஆட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ரஞ்சி டிராஃபி விளையாடி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஐபிஎல் குள்ள போகணும், டைரக்டாகவே ஐபிஎல் குள்ள போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது வந்துட்டு இன்ஜூரி இல்லாமல் இப்போ வந்துட்டு அவங்க வந்து சும்மா இருப்பாங்க. அதாவது இப்போ வந்து இன்ஜூரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாக்கு இன்ஜூரி, பட் இஷான் கிஷானுக்கு வந்து இன்ஜூரி கிடையாது. அவர் இந்தியன் டீம்லேயும் கிடையாது, சும்மா தான் இருக்கிறாரு, டைரக்டாக ஐபிஎல் களமிறங்குவார் அப்படின்னு இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இனிமேல் அது நடக்காது, இந்த வருஷத்துலேருந்து அவங்க வந்து ரஞ்சி டிராஃபி ஆடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி பொறுமையாக போய்க்கலாம்ப்பா, நம்ம வந்து டேரெக்டாக போய் ஐபிஎல் ஆடிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே இப்போ வந்துட்டு ஒரு மிகப்பெரிய தாட் ப்ராசஸில் இருக்கிறதுனால எல்லா பிளேயர்ஸையுமே இப்போ வந்து அந்த ரஞ்சி ட்ராஃபி அப்படிங்கிறதுக்குள்ளே கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இப்போ விராட் கோலி பர்சனல் ரீசன்ஸ் காரணமாக அவரும் வந்துட்டு டெஸ்ட் சீரீஸ்லேருந்து விலகிட்டார். ஸோ டெஸ்ட் சீரீஸ்லேருந்து விலகிட்டார் அப்படிங்கிறதுக்காக ஸோ அவரை ரஞ்சி ட்ராஃபி விளையாட அழைக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் இதுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்துட்டு விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் வந்து ரஞ்சி ட்ராஃபி ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான்.
ஏன்னா அவர் வந்துட்டு ஃபேமிலி ரீசன் அதாவது பர்சனல் ப்ராப்ளம் அப்படிங்கிறக்காக தான் அவர் போனார். இல்லைனா இங்கிலாந்து சீரீஸ்க்கே வந்திருப்பார். ரூல்ட் அவுட் ஆகிட்டார் அப்படிங்கிறதுனால ரஞ்சி ட்ராஃபி போய் அவர் ஆடினாலும் இதுக்கு அவர் இங்கிலாந்து சீரீஸே ஆடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பேசுவாங்க. அப்படி பேசும்போது பிசிசிஐ கண்டிப்பாக விராட் கோலி கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இவங்களே தான் அவரை ரூல் அவுட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பிசிசிஐ மேலே கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆகும். அந்த ப்ராப்ளம்லேருந்தே வந்து அவங்க அவாய்ட் ஆகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக விராட் கோலியை ரஞ்சி ட்ராஃபிக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. பட் மற்றபடி இஷான் கிஷான் மாதிரியான பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்து சும்மா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே ரஞ்சி ஆட சொல்லியிருக்கிறாங்க. இது கண்டிப்பாக ஐபிஎலுக்கு மட்டும் இல்லை இந்தியன் டீமுக்குமே ரொம்பவே வந்து செட் ஆகும் அப்படின்னு தான் வந்துட்டு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.